அனைவருக்கும் வணக்கம். திருப்பதி மலையில் மழை பெய்த ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வருது. அந்த வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஏழுமலையானின் அருள் கிடைக்கும். கோடை வெயில் கொடுத்தெடுக்கும் தற்போதைய நிலையில் திருப்பதியில் மழை பெய்து மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில நாட்களாகவே திருப்பதி, திருமலை உள்ளிட்ட ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் திருப்பதி சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது. பின்னர் மீண்டும் மாலை 5 மணிக்கு மேல் மட்டுமே பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவாங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் மழை பெய்து இந்த தாக்கம் குறைந்ததாக என்று பொதுமக்கள். இந்த நிலையில் மழை பெய்து மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருப்பதியில் உள்ள வெங்கடாஜலபதியை தரிசிக்க வேண்டும் என்றால் 7 மலை கடந்து செல்ல வேண்டும். இப்படி மலைகளை மையமாக கொண்ட பெருமாள் இருப்பதால் இவருக்கு மலையப்பர், மலை குனிய நின்றான் என்ற சிறப்பு பெயர்களும் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. விருஷன் என்று அரசன் மோட்சத்தை அடைய இம்மலைக்கு வந்து தவம் அடைஞ்சிருக்காரு. அவரது பெயரை விருஷாத்திரி மலை என்று அழைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக கருடாத்திரி மலை, கருடாழ்வார் தன் பாவத்தை போக்க இங்கு தவம் செஞ்சுருக்கார். இதனால் இது கருடாத்திரி மலை என்று அழைக்கப்பட்டிருக்கு. அஞ்சனாத்திரி மலை, குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆதி வராகரை வேண்டி அஞ்சனா தேவி தவம் செய்த மலை. அந்த குழந்தைகள் தான் ஆஞ்சநேயர். இவரது பெயர்களை ஏற்பட்ட மலை அஞ்சனாத்திரி மலை என பெயர் பெற்றிருக்கு. நாராயத்ரி மலை, பூலோகத்தில் பெருமாள் தங்குவதற்கு நாராயண மகரிஷியால் அடையாளம் காட்டப்பட்ட மலை இது. வேங்கடாத்திரி மலை, வேம் பிளஸ் கடம், வேங்கடம், வேம்னா பாவம், கடம் எரிபடுதல். அதாவது இந்த மலையில் நம்முடைய பாதங்கள் பட்டதும் பாவங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதன் பொருள். பாவங்களை போக்க மலை என்பதால் இதற்கு வெங்கடாத்திரி மலை என பெயர் பெற்றிருக்கு. இந்த மலை வெங்கடாஜலபதியாக மகாவிஷ்ணு கோலத்தில் காய்ச்சி நின்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சேஷாத்ரி மலை, மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்காரு. அதே போல் இங்கும் ஆதிசேஷனை மலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் மீது வெங்கடேச பெருமாள் காட்சி தராரு. அவரது அழகை காண்போரின் கண்கள் குளிர்ச்சியாகும், வாழ்வு இனிமையாகும். இவர் மீது பக்தி கொண்ட குலசேகர ஆழ்வான் இங்குள்ள குளத்தில் நாரையாக பிறக்க வேண்டும் என்று வேண்டியிருக்காரு. இது ஆதிசேஷன் பெயரால் சேஷாத்ரி என்று அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி திருப்பதி ஏழுமலையான் 7 மலைகளை கொண்டிருப்பதால் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருப்பதி திருமலை கோவில் பல அற்புதங்களுக்கு பெயர் பெற்றது. இந்த கோவில் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்று புனித யாத்திரையாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். முதலில் நமக்கு நினைவுக்கு வருவது திருப்பதி என்றால் 7 மலை தான். இந்தியாவின் பரக்கார கோவில் என்று முதலிடத்தில் இருப்பது திருப்பதி. சுவாமியை தரிசிக்க பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய தயங்குவதில்லை. அப்படி பெருமாளை தரிசிக்க வேண்டுமென்றால் 7 மலைகளை கடந்துதான செல்ல வேண்டும். இப்படி மலைகளை மையமாக கொண்ட திருப்பதி 7 மலையான தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதி 7மலையானுக்கு நாம் விரதம் இருந்து வழிபட்டு வருவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் பூலோக வைகுண்டம் என்று வர்ணிக்கப்படும் திருப்பதி 7மலையான் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சமாக திருப்பதி 7மலையானுக்கான கண்கோடி வீடும். பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிக பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சங்க இலக்கியங்களான சிலப்பதிகாரம், சாத்தனார், மணிமேகலை போன்ற இலக்கியங்களிலேயே திருப்பதி பற்றிய குறிப்புகள் இருக்கு. அவற்றில் திருப்பதியின் அப்போதைய பெயரான திருவேங்கடம் என குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்று எத்தனையோ திருக்கோவில்களில் இருக்கும்போது திருப்பதியில் மட்டும் ஏன் பக்தர்கள் கூட்டம் இப்படி அலைமோழ்கிறது என்று காரணம் இல்லாமல் இல்லை. வாழ்க்கையில் திருப்பம் நிச்சயம் என்று திருப்பதி தல தரிசனத்தை சொல்வாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான திருமாலின் அற்புதமான திருத்தலம் தான் இது. இந்த தலத்துக்கு வந்து அருள்பாலிப்பது கூட ஒரு உன்னதமான நிகழ்வு. திருப்பதி 7மலையான் கோவில் வெங்கடேஸ்வரா கோவில் நாட்டில் உள்ள மிக பழமையான புகழ்பெற்ற ஆன்மீக யாத்திரை தலமாக இருக்கு. திருவேங்கட மலையின் மீது 7வது சிகரத்தில் விட்டிருக்கு.
புஷ்கரணி ஆற்றின் தெற்கே அமைஞ்சுள்ள இந்த கோவில் முழுக்க பாரம்பரிய கோவில்களை கட்டுமான அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. 2.2 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவிலின் உள்ளே 8 அடி உயர வெங்கடேஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனந்த நிலைய திவ்ய விமானம் என்னும் தங்க பீடத்தின் மீது இந்த சிலை நிறுத்தப்பட்டிருக்கு. கற்பூரம் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இவற்றோடு சேர்த்து பொதிக்கப்பட்டிருக்காங்க. ஏழுமலையானின் திருமேனிக்கு பச்சை கற்பூரம் சாத்துறாங்க. பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது. சாதாரண கற்களை தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லில் வெடிப்பு விழும். ஆனால் ஏழுமலையானுக்கு 365 நாட்களுமே பச்சை கற்பூரம் தடவுறாங்க, எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் கடமட்டத்தில் இருந்து 3000 அடி உயரத்தில் இருப்பதால் எப்போதும் குளிர்ந்திருந்திருக்கக்கூடிய திருப்பதியில் அதற்கு நேர்மாறாக கருவறையில் ஒரு இயற்கை அற்புதம் உண்டு. அதிகாலை குடிந்த நீரால் அபிஷேகிக்கும் போது பெருமாளுக்கு வியர்க்கும். பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுப்பாங்க. ஏழுமலையானின் திருமேனி 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்துடன் இருக்கு. அதே போன்று ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க. அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் கதகதப்புடன் இருப்பதை உணர முடியும். திருப்பதி ஆலயத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் சிலா தோரணம் என்ற அபூர்வ பாறை இருக்கு. உலகத்திலேயே இங்கு மட்டும்தான் காணப்படும் இந்த பாறைகளின் வயது 250 கோடி வருடம். திருமலைக்கு திருப்பதி மலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல 2 விதமான பாதைகள் இருக்கு. அழிப்பிரி, அதாவது கீழ் திருப்பதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பாதையே நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இருந்து வருது. ஸ்ரீவாரிமெட்டு, திருப்பதி 20 கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாசா மங்காபுரத்துக்கு அருகில் இருக்கு. பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப வருடங்களில் திருப்பதி தேவஸ்தானத்தால் சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிருஷ்ண அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருக்காரு. பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகியிருக்கு. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காசியப்பர் முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் நடத்தியிருக்காங்க. யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவரை கேட்டிருக்காரு. பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செஞ்சிருக்காரு. மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகு முனிவர் வைகுண்டம் வந்திருக்காரு. திருமால் பிருகு முனிவர் வந்ததை கண்டு கொள்ளாமல் இருக்க அவர் மார்பில் எட்டி உதைச்சிருக்காரு. திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாவத்தை தடவி கொடுத்திருக்காரு. பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவதென்று முனிவர்கள் முடிவெடுத்திருக்காங்க. மார்பில் உதைத்த பிருகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் மறுத்து விட்டிருக்காரு. லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்திருக்காங்க. திருமாலும் திருமகளை தேடி பூலோகத்தை சுற்றி அலைந்து திருவேங்கட மலையில் வந்து ஒரு புற்றுல கண்மூடி அமைஞ்சிருக்காங்க. அவருக்கு பசித்துதான். இதை பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொல்லியிருக்காங்க. லட்சுமி வருத்தமடைஞ்சிருக்காங்க. நாரதர் அவளிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் சொல்லியிருக்காங்க. அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றுவாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல வேடமணிந்து அப்போது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்க சென்றிருக்காங்க. மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும்போது திருமால் இருக்கக்கூடிய புற்றுக்கு சென்று பால் சுரிந்திருக்கு. பசுவை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்றிருக்காரு. கோடாரியால் பசுவை அடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்து பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியதா. தன் காயம் தீர மூலிகை தேடி சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டிருக்காங்க. அது வராகமூர்த்தியின் ஆசிரமம். அங்கிருந்து பகுலாதேவி தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கியிருக்காங்க. திருமாலும் அன்புடன் பகுலாதேவியை அம்மா என்று அழைக்க தொடங்கியிருக்காங்க. பகுலாதேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என பெயரிட்டிருக்காங்க. தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசிப்போக்கிட கனிகளை தந்திருக்காங்க. இந்த நிலையில் சந்திரகிரி பகுதியை ஆட்சி செய்த ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்திருக்கான். பிள்ளை வர வேண்டி தன் குலகுரு சுகாமுனிவர் ஆலோசனையின்படி புத்திர காமேஷ்ட யோகம் செய்ய நல்ல நேரம் குறிச்சிருக்காங்க. யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் போது பூமியில் புதைந்திருந்த பெட்டுக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தைக்கு பத்மாவதி என பெயரிட்டிருக்காங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.